நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். இந்த சுத்திகரிப்பின் நாட்களுக்கு பிறகு நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குவார். நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட நெருங்கமான நாட்களாக இருக்குத, இதை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், இதை எப்படி கடந்து போக போகிறோம். ஆண்டு சொல்கிறார், இந்த நாட்களுக்கு பின்பு நீ உன் வாழ்க்கை முடிந்து போகுதுன்னு நினைக்காத. ஆண்டு சொல்கிறார், இந்த நாட்களுக்கு பின்பு நீ எதிர்பார்த்திராத நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டமாக உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் எல்லைகளை நான் மாற்றுவேன். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமே. உபத்திரவத்திற்கு பின்பு நிச்சயமாக ஒரு மேன்மை இருக்கிறது. துன்பங்களுக்கு பின்பு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. உன் வியாதிக்கு பின்பு நிச்சயமாக ஒரு பெரிய சேமம் இருக்கிறது. உன் பலவீனத்திற்கு பின்பு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அல்லேலூயா. உபத்திரவப்படுறோம், நெருக்கப்படுறோம், வேதனைப்படுறோம், சில காரியங்கள் நம்ம விரும்பாத சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. நான் விரும்பல ஆண்டவர், ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்கிறது. ஆண்டு சொல்றார், இனி வரும் நாட்கள் நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உங்களுக்கு உண்டா, உங்க கூடாரத்திலே உண்டு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு நேரம் அந்த திராட்சை ரசம் இருந்தது, ஆனா அந்த திராட்சை ரசத்தை போல இருக்காது. இன்னும் இனிமையான ஒரு ரசமாக தேவன் நம் வாழ்க்கையை மாற்ற போகிறார். இதுவரைக்கும் நீங்க ஒரு வாழ்க்கையில இருந்திருக்கிறீங்க, ஒரு நிலைமையில இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் இதற்கு பின்பு நம்மை கொண்டு போகிற விதங்கள், ஆசீர்வாதங்கள் அது மேன்மையாக இருக்க போகிறது. ஆண்டவர் அற்புதத்தை கானாவூர்ல செய்யும் போது அவருங்க சொல்லுவாங்க பாருங்க, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அப்ப என்னன்னா, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிகுந்த இனிமையாக இருக்கிறதா. அதே போல இந்த நாட்களுக்கு பின்பு, இதற்கு பின்பு தேவன் நம்மை நடத்த போகிற ஆசீர்வாதங்களும் மகிமையானதாக, இனிமையானதாக. ஆமேன் சொல்லுவோமா? முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும். இந்த நாட்களுக்கு பின்பு தேவன் விரும்புகிற ஒரு திராட்சை தோட்டங்கள், தேவன் விரும்புகிற திருச்சபைகள், தேவன் விரும்புகிற ஊழியங்கள் ஏற்பட போகிற. ஒன்னே ஒண்ணுதான் நல்லா கவனிச்சீங்க, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்க வாழ்வீங்க. உன்னை சுத்தி 1000 சத்தங்க அதெல்லாம் கேட்காது, கர்த்தரை மட்டும் பா, என உன்னை காப்பாற்றுகிற அவர் மட்டும்தான். ஆமே. நல்ல திராட்சை ரசம் தரக்கூடிய திராட்சை தோட்டங்களாக தேவன் நம்மை மாற்ற வேண்டுமானால் நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த திராட்சை தோட்டக்காரர். உங்க கண்கள் அவரையே நோக்கி பார்க்க, அப்பொழுதுதான் வேதம் சொல்கிறது நல்ல திராட்சை ரசம் உண்டாக்கும் தோட்டம் உண்டா. இப்ப ஆண்டவர் அந்த தோட்டத்தை உண்டாக்கின பிறகு ஆண்டவர் செய்யற சில காரியங்கள் பாருங்க. இனி இதுவரைக்கும் நம்ம சில காரியங்களை யோசித்து பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய கண்ட்ரோல்ல வாங்க. யார் தேவனுடைய பாதுகாப்பை பெற முடியும்? கர்த்தருடைய சித்தத்தின் மையத்துல நீங்க இருப்பீர்களே, ஆனா தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் பெற முடியும். வேதம் சொல்லுகிறது தேவனே நம்மளை கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். ஆமே. நான் பாதுகாக்கப்படணும்னா நீங்க யார் கண்ட்ரோல்ல வரணும்? தேவனுடைய கண்ட்ரோல்ல வாங்க. என்னை கட்டுப்படுத்துகிறது தேவன். நான் எங்க போகணும்னு சொல்லுகிறது தேவன். நான் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுகிறது தேவன். நான் என்ன செய்யணும்? கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். தேவனே நம்ம என்ன செய்யட்டும்? எந்த மனுஷனுடைய காரியங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டாம், கட்டுப்படுத்த வேண்டாம். தேவனே வேதம் சொல்லுகிறது திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அந்த திராட்சை தோட்டத்தை இனி நான் எப்படி பாதுகாக்க போகிறேன்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். ராமன் சொல்லுங்களேன், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய திராட்சை தோட்டமாக நீ இருக்கிறபடினால் நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை வேலியடைப்பேன். ஆமென். உன்னை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வேன். எந்த வைரஸும் உன்னை தொடாதபடி நான் பாதுகாப்பேன். நம்பு, என்ன வந்தா என்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. எதுவும் என்ன நெருங்காதபடி என்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன். என்னை மனுஷன் ஏற்படுத்தலங்க, என்னை மனுஷன் உருவாக்கலங்க, என்னை உருவாக்கினது தேவன். இந்த திராட்சை தோட்டம் உருவாக்கப்பட்டது மனிதனுடைய பலத்தினாலோ மனிதனுடைய ஞானத்தினாலோ அல்ல, இது தேவனுடைய ஆவியானவரால். அப்ப அந்த தோட்டத்தை குறித்ததான மொத்த டிசைனும் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குன்னா தேவனிடத்தில் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகி நான் அதை காப்பாற்றுவேன். எதனமே நம்புறீங்க, நீங்க விசுவாசிங்க,
என் தேவன் என்னை காப்பாற்றுவார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என் பிள்ளைகளை பாதுகாப்பார், என்னுடைய தூரத்தில் இருக்கிற என் சொந்தக்காரங்களை, என் தாய் தகப்பனை கர்த்தர் பாதுகாப்பார் என தேவன் சொல்கிறார். நான் அதை காப்பாற்றுவேன்.